ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்னைமடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆஃப்டர் ஓவல்யூஷனுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். இந்த டிஸ்சார்ஜ் எதனால வருது, இது நார்மலா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, நீங்கள் ஒரு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறாங்கன்னா, ஃபாலிகுலர் ஸ்டடி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபாலிக்கல் வந்து ரப்ஷர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கான்டாக்டில் இருக்க சொல்லுவாங்க. இல்லைனா ஐயுஐ பண்ணுறதாக இருந்தால் ஐயுஐ பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. அது என்ன டேப்லெட் அப்படின்னா, அது ஒரு ப்ரொஜெஸ்ட்ரோன் டேப்லெட், இல்லைனா கேப்சூல்ஸ் ஃபார்ம்லேயும் கொடுப்பாங்க. இது வந்து வெஜைனால் இன்சர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து ஓரலாக எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ ஜெலாட்டின், ஸ்ட்ரோன் 200, அப்புறம் டுபாஸ்டோன், இப்படியான டேப்லெட்ஸ் இருக்கும். இது மாதிரி வேறு ப்ரொஜெஸ்ட்ரோன் பேஸ்ட் டேப்லெட்ஸ் கூட கொடுக்கலாம் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து நைட்டில் மட்டும் இந்த டேப்லெட் எடுத்துக்க சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு வந்து மார்னிங் அண்ட் நைட் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ வெஜைனா, முன்னாடியே சொன்ன மாதிரி வெஜைனாக்குள்ளே இன்சர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 1 இன்ச் வரைக்கும் உள்ள உங்களுடைய ஒரு விரல் வந்து உள்ளே போகிற அளவுக்கு இன்சர்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து சிலரை வந்து ஓரலாக எடுத்துக்க சொல்லுவாங்க. டொபாஸ்டோன் போன்ற டேப்லெட்ஸுகளை வந்து ஓரலாக எடுத்துக்க சொல்லுவாங்க. இந்த டேப்லெட் எடுத்துக்கிறதுடைய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட் வந்து என்டோமெட்டீரியம் திக்னஸை வந்து சரியாக வச்சுக்க ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது வந்து ஸ்பேர்மும் கருமுட்டையும் இணைந்து அது ஒரு கருவாக உருவானதுக்கு அப்புறமாக அது ட்ராவல் பண்ணி வந்து என்டோமெட்டீரியத்தில் உள்பதிஞ்சு வளரணும். ஸோ அந்த உட்பதிஞ்சு வளர வைக்கக்கூடிய தன்மைக்கான என்டோமெட்டீரியத்தை உருவாக்கக்கூடியது இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் தான். ஸோ நம்ம உடம்புல வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் கம்மியாக இருந்தால் கூட, இந்த டேப்லெட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராக எடுக்கும் போது அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்து கர்ப்பப்பைகளுக்கு வந்து சீராக போய் அந்த கர்ப்பப்பையை வந்து ஒரு பஞ்சு மெத்தை போன்ற அமைப்பில் அந்த எண்டோமெட்டீரியத்தை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய தன்மை இந்த ப்ரொஜெஸ்ட்ரோனுக்கு இருக்குது. இந்த டேப்லெட் வந்து ஓரலாக எடுத்துக்கிறத விட வெஜைனாவில் இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னும் போது, வெஜைனாவில் இன்சர்ட் பண்ணும்போது டைரெக்டாகவே அதில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் மூலமாக, அதாவது வந்து பெண் உறுப்பினில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் மூலமாக அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் எல்லாமே வந்து உள்வாங்கப்பட்டு அந்த இடத்துக்கு போகிறதால, மிக சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு போகிறதால, அந்த இடத்துல வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் அதிகமாக கிடைக்கிறதால அந்த என்டோமெட்டீரியம் திக்னஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, க்ரீமி டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லைனா ஒரு மாதிரி கேர்டு மாதிரி டிஸ்சார்ஜ் வருது, இது என்ன ரீசனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இந்த கேப்சூல்ஸ் வந்து நீங்கள் வெஜைனால் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஜெலாட்டின் கேப்சூல்ஸ் தான், அதாவது ஒரு மாதிரி ஜெல் மாதிரி தான் இருக்கும். இந்த கேப்சூல்ஸ் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணினோன்னா அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆகி அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து கர்ப்பப்பையால் உறிஞ்சப்பட்டுரும். உறிஞ்சப்பட்டோன்னா அந்த மீதம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸ் இருக்குது இல்லையா, அந்த டேப்லெட்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸ், அந்த டேப்லெட்டை உருவாக்கின அந்த சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து வெளியில டிஸ்சார்ஜ் மாதிரி வரும். ரொம்ப கெட்டியான ஒரு ஒயிட்டான ஒரு கேர்டு மாதிரியான, சிலருக்கு வந்து கிரீமியான டிஸ்சார்ஜ் மாதிரி கூட இருக்கலாம். ஆனா வந்து ஒரு ரொம்ப கெட்டியான ஒரு தயிர் மாதிரியான ஒரு வெள்ளை பவுடர் மாதிரியே, கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா ஒரு திக்கான பவுடரை ஒரு தண்ணியில கலக்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திக்காகவே அந்த டிஸ்சார்ஜ் இருக்கும். இது நார்மல் தான், இதை வச்சு யாரும் பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த டேப்லெட் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் படுத்திருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ரெகுலர் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் ரெகுலர் ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் எல்லாம் உள்ளே போன ப்ரொஜெஸ்ட்ரோனுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து உள்ளே போகாமல் அது வெளியில் வரத்தான் ஆரம்பிக்கும். ஸோ அது என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினச்சி பயப்படுத்தவில்ல, அது அந்த டேப்லெட்டினுடைய எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான். ஸோ வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் கேப்சூல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது நார்மல் தான். அது இல்லாமல் வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் இப்போ ஓரலாக எடுக்கிறாங்க அப்படின்னும் போதும், அதாவது அவங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னும் போது நார்மலாகவே அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஒயிட் டிஸ்சார்ஜ் பெண்களுக்கு இருக்கும். அது நார்மலான ஒயிட் டிஸ்சார்ஜ், அந்த டிஸ்சார்ஜ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அதை பார்த்தும் பயப்பட வேண்டியது இல்லை. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.